என்ன சார் 20 வருஷமா நான் ரேஸ்க்கு போறேன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல முதல் தடவையா போனீங்க ஜாக்பாட் அடிச்சிட்டீங்களே அதுக்கு பேரு தான் அதிஷ்டங்கற சார் கம் ஆன் கம் ஆன் थैंक यू சார் இன்னைக்கு நம்ம ஆனாரோட படம் வராத பத்திரிக்கை இல்ல சார் சாப்பிடுங்க எல்லாரும் பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு குடுக்காம இருந்துருவாங்க நீங்க சொன்னபடி செஞ்சீங்க கரெக்ட் இப்போ பேசற நேரமா அதோ பாருங்க பங்கெடுத்துக்க வந்திருக்கோம் பார்ட்டில யாருன்னு நீங்க தெரியலீங்களே ரஜினி நம்ம விசிட்டிங் கார்டை காட்டு பா ரைட் யூ ஆர் திரு மதன் திரு ரஜினி திரு பாலு திரு நட்ராஜ் திரு முத்தையா எல்லாம் உண்மையான பேர் தான் போலீஸ் கிட்ட சொல்லலாம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் எல்லார்கிட்டயும் விசிட்டிங் கார்டு இருக்கு யாரும் சத்தம் போடக்கூடாது ரைட் ரைட் பாலு உள்ளே போய் ஜாக்பாட் எடுத்து வா சார் ஒளி காட்டுவார் சார் தப்பா நினைக்காதீங்க நாங்க திருடங்க இல்ல அளவுக்கு மேல பணம் வச்சிருக்கிறவங்க தான் திருடங்க பெரியவங்க சொல்லிருக்காங்க மொழிய பாரு திருட்டு மொழி ஸ்டாண்ட் அப் ரஜினி லைட் அப் मेरा दोस्त विथ योर परमिशन गो अहेड हाय स्वीटी नो 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 नी ये लाइन ले निकल रहा है नी आड Thank you.
மறுக்கு உங்களுக்கு வேண்டாம். நிறுத்திடுங்க. எப்படிக்காக இதுக்கு மேலேயும் நீங்க ரைட் போட்டுடுறேன். ஆனா நான் வேற எந்த தொழிலுக்கு போறேன் உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது. என்னால இந்த தொழில இருந்து மீள முடியாது. पढ़कमे சாப்பிறப்ப என்ன யோசனை? என்னால புரிஞ்சிக்க முடியாத ஒரு வேடிக்கை லட்சணம். ரொம்ப நாளைக்கு முன்னாலே என்ன ஒருத்த தேடி வந்தான். இன்னைக்கு நான் அவனை தேடிட்டு இருக்கேன். அப்பேற்பட்டவன் யாரு? அவன் தெய்வம் உங்களுக்கு இருக்கு. தெய்வக்காக தேடல, அவனை பிடிக்கிறதுக்காக தேடுறேன். திருட்டு பயலா? ஆமா. ஆனா அவன் எப்படி திருடனானே தான் ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நாளா தேடிட்டு கூட்டத்துல அவன் சேர்ந்திருக்கான். அதுல அவன் எப்படி சேர்ந்தான்னு தான் சகவாசம் அவனுக்கு எடுத்துருக்கும். எஸ் யாரால அவன் கேட்டான்? கெட்டதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துல சேர்ந்தானா இல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் கெட்டானா? இப்போ சாப்பிடுங்க, ஆபீஸ்ல போய் யோசனை பண்ணலாம். டேய் டாடி, என் கையால உங்களுக்கு ஒரு இட்லி வச்சறேன். ஏண்டா உங்க அம்மா செய்த இட்லிய உன்னால திங்க முடியல, எனக்கு வச்சறியா? பாத்தியா பேசாம இருங்க. மதன் மதன் ஐயோ ஐ அம் சாரி. நோ, உடனே நீ டாக்டர் பார்க்கணும். இல்ல தேவை இல்ல. அப்ப அடிக்கடி இப்படி அலறிய அதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா? தெரியும். என்னது அப்ப சொல்ல? அது உங்களுக்கு வேணாம், போய் படுங்க. படுங்க. நீ இனியாச்சும் ஒழுங்கா தூங்குவியா? தூக்கமா எனக்கு இந்த ஜென்மத்துல இல்ல. போலீஸ் விசில் கேட்டாலே நான் பயப்பட மாட்டேன். இவன் கத்துறத கேட்டா உடம்பே நடுங்குது. சரி போங்க, போய் படுத்துங்க, போங்க. வசதி Thank you.
பொம்பளைங்க வயசு பழப்புக்கா ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என்ன தகுறா? அட அட எங்க இருந்தா வந்த பொறுக்கி பாயல. வா போடா போடா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன். தகராறு வேணாம், பம்பு வேணாம், விட மாட்டேன்றானே. டேபிள் சேரு கண்ணாடி இதெல்லாம் உடைக்காமலே அவங்கள உதச்சு அமைச்சிருக்கலாம். முடியல பரவாயில்ல பரவாயில்ல, இனிமே அந்த ரவுடி பசங்க இந்த ஓட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க. ரொம்ப நன்றி தம்பி. செருப்பு போடாம இந்த பக்கம் போகாதீங்க, ஒரே கண்ணாடி தான் இருக்கு. யாருமா அந்த பையன்? இந்த போட்டு போட்டு போ. அவரா காட்டுலாக்க அதிகாரி, எப்பவும் காட்டுல தான் இருப்பாரு. நம்ம வாடிக்கை உள்ள அடி அப்படியே கொடுங்க, பணம் கொடுத்து போங்க, வில்லு கொடுத்து போயிருங்க. அவர் யாருங்கிறது யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காருல்ல. காட்டுல மரம் திருட வரவங்களுக்கு அவர் யாருங்கிறது தெரியக்கூடாதோ? ஏன் ஓடாதே? இனிமே ஓடல, வாங்க ஒழுங்கு பண்ணுவோம். போ, நானா போறது? அசிஞ்சு நடக்காம போ. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நான் இப்படி? இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். கல்யாண ஆசையெல்லாம் நமக்கு வேண்டாம், உழைக்கிற வழி பார். டேய், அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். டேய் பாலு, நான் எத்தனை பேர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அத்தனை பேருக்கும் நான் தாலி கட்டி இருந்தா என்னை சுத்தி நூத்துக்கணக்கான மனைவி நின்று இருப்பாங்க, பிரசவ ஆஸ்பத்திரியில நிக்கிற மாதிரி. அவளை நான் ஏமாத்த விரும்ப? மடிய மாதிரி பேசாத. நம்ம போல உள்ளவங்களுக்கு கல்யாண ஆசை வரலாமா? ரஜினி, இவருக்கு நீ சொல்லு தோஸ்த். இவன் உருப்பட மாட்டா போல இருக்கு. அவன் ஆசைப்பட்டது சரிதான், அவன் இஷ்டப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணி. தோஸ்த், ரஜினி அந்த பொண்ணுக்கு இவன் துரோகம் பண்ண வேண்டாம், அவளை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வேற தோஸ்த், இவன் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா பொம்பளை கிட்ட புடிச்சு கொடுக்காது. டேய், நீ வாயிலேயே சிகரெட்டை வச்சுட்டு இருப்ப, பத்த வைக்க மாட்டேன். அதே மாதிரி ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட பழக முடியுமா? நெருங்கி பழகிட்டான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நம்மளே கூட இருந்து கல்யாணத்தை நடத்தி வைப்போம். சரி, நான் நடத்தி வைக்கிறேன். ஓகே, போலீஸ் போலீஸ். நீங்க உடனே வர சொன்னதா உங்க ஆள் வந்து சொன்னா ஓடி வந்துட்டேன். ஒரு கல்யாணம், என் கூட வேலை பாக்குற ஒருத்தருக்கு இந்த காட்டிலே கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். இது சொல்றதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஐயரு, தாலி, புடவை இத்தியாதி இத்தியாதி இதெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. இது சொல்றதுக்கு தானே? ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்த பத்தி யாருகிட்டயுமே பேசக்கூடாது. ஏ, மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருமே வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இது ஒரு காதல் திருமணம். இது சொல்றதுக்கு தானே? ஆமா, நீ என்ன வந்ததுல இருந்து பெருமூச்சு விட்டுகிட்டே இருக்க. அம்மா, நீங்க அப்ப வீட்டுக்கு தெரியாம என்னது கல்யாணம்? அப்போ நான் வரட்டுமா? ம்.
நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பல கோடி மக்களுக்கு முதல் இரவை தான வேம் வைக்கப்படுற வெளியில திற போட்டு மதன் காவலுக்கு படுத்துட்டு இருக்கான் அடுத்த கல்யாணம் மதனுக்கு ஹேமாவுக்குமா ஹேமாவுக்கு மதன் மேல ஆசைதான் ஆனா மதனுக்கு அந்த எண்ணமே இல்லையே ஏன் அப்படி அவன் எங்க கூட்டத்துல ஒரு மாதிரி ஏதோ எந்திரம் போல எங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் அவர் ரொம்ப நல்லவர் ஹம்
மதன் 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 இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தூக்கம் இல்லாம அவஸ்தப்படுவேன் உன் கவலை என்ன என்னைக்காவது என்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் I'm sorry நீ ஏன் வந்த இப்போ போ எல்லாரும் போங்க போய் படுங்க போங்க என்னடா மாப்பிள்ளை பெயர் அஞ்ச மாதிரி வர்றா என்னடா டல்ல இருக்க என்ன பாலு மதன் என்ன மன்னிச்சிடுற எதுக்கு இனிமே நான் இந்த தொழில இருக்கிறத என் மனைவி விரும்பல சபாஷ் சபாஷ் ஒரே ராத்திரியில உன் பொண்டாட்டி மனசு மாத்திட்டாளா அப்புறம் இனிமே நான் உங்களோட இருக்க முடியாது அப்புறம் எங்காவது வடக்கே போய் குடும்பம் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு அன்னிக்கே தெரியும் மேரா தோஸ்த் இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் ஏன் தடுத்தேன் காரணம் புரியுதா இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் புரியுதா இவன் வெளியே போவான் போலீஸ்ல மாட்டிக்குவான் நம்மளை காட்டி கொடுப்பான் அதுக்காக குடும்பம் நடத்த வேண்டியவங்கள நம்ம கூட வச்சிருக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு ஓஹோ அப்போ வெத்தலைப்பா கொடுத்து அனுப்ப போறியா வேற வழி ஆடி மயக்கிறவளாச்சே அவ புத்திய காட்டிட்டான் ரஜினி எந்த பொண்ணு தன்னுடைய கணவன் திருடனா இருக்கிறத விரும்ப மாட்டான் பாலு நீ புறப்படு மதன் மதன் நான் எப்படி நடி நன்றி சொல்ல வேண்டாம் நோ ஃபார்மாலிட்டிஸ் நீ செய்யறது நியாயமானதுதான் பெஸ்ட் ஆஃப் லக்ஸ் பாலு தேங்க்யூ மதன் தேங்க்யூ எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கேன் ரஜினி நடராஜ் முத்தையா நான் போயிட்டு வரேன் Stupids! Stupids! Damn stupids! अरे जी, ये नहीं एसपी रघुनाथ वालों पर नीट वाला रे, सीकर मोई मदन इतना सुन ले, क्विक! ரஜினி வெரி குட் போய் விளையாடு போ டாடா டாடா பாலு எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது மரியாதையை சொல் மத்தவங்களை எங்க இருக்காங்க எங்க வேணும்னாலும் இருப்பாங்க எங்க வேணும்னாலும் எங்க எப்படி எந்த நேரத்துல இருப்பாங்க அது அந்த நேரத்தை பொறுத்தது பாலு உன் தகப்பனார எனக்கு தெரியும் ஒரு சரித்திரமே எங்கிட்ட இருக்கு உன் மேல இருக்கிற நல்ல இடத்துல தான் சொல்றேன் உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது ஹலோ இன்ஸ்பெக்டர் சௌரஜன் ஸ்பீக்கிங் சார் எஸ் ஸ்பீக்கிங் நீங்க யாரு உங்க முன்னால இருக்கிற பாலகிருஷ்ணனுக்கு நான் தோஸ்த் யார் உங்க ஒரே மகன் சிரஞ்சீவி ரவிக்குமார் இப்ப என்கிட்ட இருக்க அதிர்ச்சியா இருக்கா
உங்க பையன் உங்ககிட்ட பேசணும்னு துடிக்கிறான். பேசுங்க. இந்தாப்பா. அபி எஸ்பி சார், மெகா தோஸ், கடமை பெருசா, பாசம் பெருசா, ரொம்ப பெரிய கேள்விக்குறியில்ல. இப்போ இந்த மாதிரி கேள்விக்குறிக்கெல்லாம் தடுமாறுறவன் போலீஸ் இல்லடா. பாலுவை வெளியே அனுப்பிச்சிடுங்க, இல்ல நான் உங்க மதனை மேலே அனுப்பிச்சிடுவேன். முடிவு உங்ககிட்டயே விட்டுருக்கேன். மாலதி, நான் தான் மதன். ஏன் இந்த வேஷம்? ரஜினியும் மத்தவங்களும் பாலு வரானா இல்லையா நோட்ட விடுறதுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள எஸ்பியோட பையனை அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் பாக்குறேன். ரஜினி தெரிஞ்சா ஆத்திரப்படுவான், இதுக்கு சம்மதிக்க மாட்டான். போலீஸ்ல காரியம் சாதிக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டு பிள்ளைய கொண்டு வந்து குடும்பப்படுத்துறது முட்டாள்தனம். அத நாம பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. இனிமே நீயும் இங்க இருக்க கூடாது. புறப்படு. ரோமத் பேகா, ரோமத், நான் உன்ன பிதாஜி கிட்ட கூட்டிட்டு போதும். லக்ஷ்மி, இந்த மாதிரி சமயங்கள்ல போலீஸ்கார மட்டும் தைரியமா இருந்தா போதாது, அவருடைய குடும்பத்தாரும் தைரியமா இருக்கணும். நான் சொல்றத கேளு லக்ஷ்மி. வேற யாராவது காரியம் செஞ்சிருந்தா பத்திரிகை நிருபர்கள் போட்டோகிராபர்களோட வந்து பிரமாதப்படுத்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு விளம்பரமே பிடிக்காது போல இருக்கு, அதனாலதான் வந்த சுவடே தெரியாம திரும்பி போக பாக்குறீங்க. லட்சுமி, எனக்கு அவசரமா வேலை இருக்கு. ஏன் பறக்குறீங்க? இருந்து காஃபி சாப்பிட்டு போலாம். ஆமா, நீங்க யாரு, என்ன செய்றீங்க, எதுவுமே உங்களை பத்தி சொல்லலையே. அது இன்னொரு தினம் மாராம்ச பேசுறேன். எஸ்பி ரகுநாதனுக்கு ஹிந்தியும் தெரியும், மதனையும் தெரியும். மதன், ஒரு தரம் கேட்ட குரலை நான் மறக்கவே மாட்டேன். என் மகனை காப்பாத்தி கொடுத்ததுக்காக உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆனா அதனால உன்னை தப்பிக்க விட்டுருவேன் மாத்திரம் நினைக்காத.
பேர் மேரி. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வயல் பக்கம் காத்து கொண்டிருப்பேன். வாரத்தில் ஒரு நாளாவது உன்னோடு சத்தம் போட்டு பேச வேண்டாமா? மறக்காமல் வா மதன்.
இன்டர்வியூ அதுக்கப்புறம் ட்ரைனிங் அப்புறம் வேலை அப்புறம் சம்பளம் அதுக்கப்புறமா தான் வாடகை நீங்க எப்ப புறப்படணும் நாளைக்கு காலையில இத பாரு வாடகையை கொடுக்காம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நீ நகர முடியாது அம்மாச்சி பாட்டி வயசான காலத்துல பணம் பணம்னு ஏன் அப்படி அலையுறீங்க நான் ஒரு அநாதை பைய நான் சம்பாதிச்சு அதை வேற யார்கிட்ட கொடுக்க போறேன் எல்லாம் உங்களுக்கு தான் நிஜமா தான் சொல்றீங்க போலீஸ் வேலையில சேர போறேன் பொய்யா சொல்லுவேன் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு நீங்க ஜபம் பண்ணணும் நல்லபடியா போயிட்டு வா நான் வரட்டுமா பாட்டி வரட்டுமா மதன் மேரி செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களா எப்படி மெட்ராஸ் போவீங்க எத்தனையோ லாரிங்க போகுது அதுல எதுலயாவது உள்ள தொத்திக்கிட்டு போயிடுவேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்க ட்ரெயின்லயே போங்க இந்தாங்க மேரி இத வித்து உங்க செலவுக்கு வெச்சுக்கங்க வேண்டாம் மேரி வாங்கிங்க என்னோட சௌரியத்துக்காக உன்னோட நகைய வாங்கிறது நல்லா இல்ல என்னுடைய சௌகரியம் உன்னுடைய நகை ஏன் பிரிச்சு பேசுறீங்க இந்தாங்க மேரி நான் சொல்றத கேளு நான் சொல்றத கேளுங்க வாங்கிங்க மேரி போன உடனே லெட்டர் போடுவீங்களா கண்ணாடியில படிக்கிற மாதிரி தானே இனிமே இந்த வீட்டுல மணி சத்தம் கேட்காது நீ ஆடுற நான் மட்டும்தான நீங்க நான் ஆடுற நீதான் பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க நான் ஒண்ணு ஆடுற நீங்க தான் நீங்க அம்மாச்சி தேடுவாங்க தவறு Thank you.
நீங்க திருடனா போன அதிர்ச்சி என்ன சிலுவையில் அறிஞ்சிடுச்சு. பரணா அழுதுட்டு இருந்து அம்மாச்சியும் அதிக நாள் ஜீவிக்கல. நடந்ததெல்லாம் மறக்க முடியாம போராடிட்டு இருந்தேன். கடைசியா இந்த வாழ்க்கையில எனக்கு நிம்மதி கிடைச்சது. ஆனா அந்த நிம்மதியும் சந்தோஷமும் இன்னி வரையில் எனக்கு கிடைக்கல. உன்னோட மாற்றத்துக்கு என்ன காரணம் சொல்லிட்டேன். ஆனா என்னோட மாற்றத்துக்கு எது காரணம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஊர்ல இருந்து புறப்பட்டேன். என்னோட நண்பன் வீட்டுல தங்கறதுக்காக போனேன். நான் போன சமயம் சாயந்திரம் வரைக்கும் என்னால எதையும் நிச்சயமா சொல்ல முடியாது. இந்த இன்டர்வியூ நேத்தே முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு வந்திருக்கீங்க. நேத்து நான் வர முடியாம போனதுக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரணம். காரணம் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. உத்தியோகத்துக்கு படிக்கிற நாள்ல இருந்து நான் போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டேன் சார். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க சார் ப்ளீஸ். ஐ அம் சாரி, உங்களுக்கு ஆ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாத்த முடியாது சார். தயவு செய்து நான் டோன்ட் வேஸ்ட் மை டைம், யூ மே கோ. இரஸ்பான்சிபிள் ஃபெலோஸ். நீங்க போன காரியம் கடவுளே, எங்களால உங்களுக்கும் முரளிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் வந்து பார்த்தாரா? இந்த மருந்தெல்லாம் உடனே வாங்கணுமா? இவர உடனே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுமா? ரொம்ப அவசரம் சொல்லிட்டு போயிருக்காரு. பணத்துக்கு நீங்க கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. அப்பா, நான் வேலை பாக்குற கம்பெனி பக்கத்து தெருவில் தான் இருக்கு. முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அவர்கிட்ட கேட்டு பணம் வாங்கிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். முன்னால எனக்கு நீ ஒரு உபகாரம் பண்ணணுமே. என்ன பத்தி இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எத்தனையோ கிசு கிசு பேசுறது உண்டு. நாளைக்கு என்னையும் உன்னையும் சம்பந்தப்படுத்தி அவங்க பேசணும். என்ன குழந்தை மாதிரி பாக்குற, புரியல? இப்போ எனக்கு நீ வேணும். பணம் கேட்டியே, அவசரம்னு சொன்னியே, ஏன் அவசரம் புரியுதா? நான் முதலாளி, ஆதாயம் இல்லாம பழங்கு சிறப்பு கூட எடுத்து போட மாட்டேன். இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்ல? புருஷனை காப்பாத்துறது உன் கடமை. நீ கண்ணகியா மாதிரி என்ன எரிக்க நினைக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் பணம் கொடுக்கலன்னா நாளைக்கு உன் புருஷை எரிக்கிடுவான். நீ விதவையா போறதை விட எனக்கு வேண்டியவளா போறது நல்லது இல்லையா? உங்களை கேக்குறேன். என்ன, உங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா அப்படின்னு கேட்க போற? பெண்கள் எல்லாரையுமே அக்கா தங்கச்சிங்களா ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அத்தனை ஆம்பளைகளுமே சாமியாரா போக வேண்டியதுல? சாகரத்துக்கு முன்னால ஒரு ஆம்பளையோட ஆத்மாவை திருப்திப்படுத்த கூடாதா? யோசிச்சு பாரு. என்ன உடம்பு, கேவலம் புருஷனை காப்பாத்துறதுக்கு உபயோகப்படாத உடம்பு. இதுதான் என் வியாபாரம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போகலாம். என்ன விக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்.
இனிமே உன் புருஷன் பழைச்சிக்குமா? அவர் பிழைக்கும் போது அவர் மனைவி செத்துடுவார். வாங்க எனக்கு கல்லறை கட்டுங்க. உன் கணவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீ கற்பை இழக்கிறத விட என் நண்பனோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் திருடன் ஆகிறது எவ்வளவோ மேல். நான் மருந்தோட வரேன், நீ போட்டுக்க. என்னடா முதலாளி யாராணி? உதவி கேட்டு வந்த பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கிறது? அது என் இஷ்டம், அவளோட தலை. நீ இந்த மாதிரி நடந்துகிட்டேன்னா உன்னோட அம்மாவையும் பொண்டாட்டியும் அக்கா தங்கச்சியா நினைக்கிறதுக்கு ஒருத்தனும் சாமியாரா இருக்க மாட்டான். எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்னால யாரையும் விலைக்கு வாங்க முடியும்? பணம் இருந்தா இன்னொரு கம்பெனியை விலைக்கு வாங்க. மனைவிய வேலை பேசாம உலகத்துல இல்லாத தப்ப நான் ஒண்ணு செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி தப்பெல்லாம் பிறக்கிறதுக்கு காரணமே ஒன்ன மாதிரி ஆட்கள் தான். இன்னைக்கு ஒரு திருடம் பறக்க போறான், அதுக்கும் காரணம் நீதான். இனிமேதான் கையே வைக்கணும். எடுப்ப முடியாது. எடுத்தா முடியாது. கேவலம் ரெண்டு அடிய தாங்க முடியாத உடம்பு ஒரு உடம்ப. அவங்கதான் எனக்கு வேலை கொடுக்கல, நான் அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன். போலீஸ் என்ன பார்த்துச்சு? நான் தலைவரவா தெரிஞ்சேன். திருட்டையே தொழிலா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சிலர் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் என் நண்பனோட குடும்பத்துக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த தொழிலே நிரந்தரம் ஆயிடுச்சு. அப்பவும் நான் உன்னை மறக்கல. ஆனா எந்த முகத்தோட நான் வந்து உன்னை பார்ப்பேன்? இப்ப சொல்லு மேரி, இப்ப சொல்லு. என்னுடைய கைகள் கலங்கப்பட்டதில்லை. மற்றவங்களுடைய நன்மைக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்ட கைகள். துக்கத்திலேயும் ஒரு ஆறுதல், நஷ்டத்திலேயும் ஒரு சந்தோஷம். இருந்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுபட்டுத்தான் ஆகணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நிம்மதி. அதுக்கு வழி இருக்கு. இருங்க வரே. உங்க நன்மைக்காக இப்ப என் கடமையை நான் செஞ்சிருக்கேன். அதுக்காக என்ன மாட்டீங்க? இவங்களை வர சொன்னது நான் தான். நான் உங்களை காட்டி கொடுத்துட்டேன்னு தயவு செஞ்சு நீங்க நினைக்காதீங்க. மத்தவங்களுக்காக நீங்க ஏத்துக்கிட்ட விரதங்கள் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வெறுக்கிற வாழ்க்கை இனிமே உங்களுக்கு வேண்டாம். தவறுகளுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சுட்டு நீங்க புது மனுஷனா திரும்பி வரணும். எல்லாரும் மதிக்கிற மாதிரி கௌரவமா நீங்க வாழணும். இந்த மேரி கிட்ட நீங்க வச்சிருந்த அன்பு உண்மையானதா இருந்தா என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. மதன் எங்க கையில ஆப்பிடுறதுக்கு உங்க உதவிதான் காரணம். அதனால சம்பிரதாயப்படி உங்களை பாராட்டி உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். மன்னிக்கணும், நீங்க என்ன பாராட்டுனதுக்காக நான் அவரை புடிச்சு கொடுக்கல. அவர் திரும்பி வாழணும், அதுதான் என்னோட ஆசை.
நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. அவர் விடுதலை ஆகி வந்த உடனே அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. அதுதான் உண்மையிலேயே நீங்க எனக்கு கொடுக்கிற ரிவார்டா இருக்கும். வெரி குட். ஐ வில் சர்டன்லி டு தட். என்னால அதை செய்ய முடியும். நான் மதனை சம்பந்தமா சந்திச்சு பேசுறேன். வா மதன், என்னத்தான் வேட்டையாடி முடிச்சிட்டீங்களே, மறுபடியும் என்ன தேடி அதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. என்ன நீ வெறுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இருக்கு. எது இதுவா? மதன், இந்த உடைகளை நீ எதுக்காக போட்டுக்கிட்ட? யாருக்காக உன் வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கிட்டேன். அதுலதான் உன்னுடைய தகுதியும் பெருமையும். சபாஷ், எனக்கு பாராட்டு பத்திரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் கிடைச்சிருக்கு. எஸ்பி சார், நான் தடம் புரண்டதுக்கு என் சிநேகனோட குடும்பம் மட்டும் காரணம் அல்ல, நீங்களும் ஒரு காரணம். எப்படி மறந்துட்டீங்களா? நேத்து இன்டர்வியூ நேத்தோட முடிஞ்சு போச்சு. Don't waste my time. I say get out. தூக்கி எறிஞ்சீங்களே. யாவல்ல? I plead guilty. அதுக்கு தான் நான் பரிகாரம் தேட போறேன். நீ விடுதலை, உனக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதான் சிஸ்டர் மேரியனுடைய வேண்டுகோள். அதை நான் நிறைவேற்ற போறேன். எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் செய்து கொடுக்கணும். நீ வெளியே வந்த பிறகு உன்னுடைய பழைய தொழில் நண்பர்களோட தொடர்பை வச்சுக்க கூடாது. நண்பருக்கு கல்யாணம் செய்து வைக்கிற அளவுக்கு உனக்கு இறக்கம் கூட உண்டு. அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு நீ மறுபடியும் இறக்கம் காட்டக்கூடாது. மதன், உன்னுடைய கூட்டாளிகள் எவ்வளவு பெரிய பலகாரங்க உனக்கு தெரியுமா? நோ, அவங்க திருடங்க தான், கொலகாரங்க. சாரி மதன், தே ஆர் மர்டரர்ஸ். அந்த பிள்ளைகளுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா அவனுடைய நண்பர்களுக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. மதன், இதே ஜெயில தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் கைதி இருக்கிறார். அவருடைய குடும்பம் அழிஞ்சதுக்கு உன்னுடைய சிநேகிதம் ஒருத்தன் தான் காரணம். யார் அது? அந்த கைதியை நீ சந்திக்கிறதுக்கு ஜெயிலர்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். அவரையே கேட்டு தெரிஞ்சுக்க. அல்லாஹு அக்பர். செமி அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். இந்த ரம்ஜான் பெருநாள உங்கூட இங்க கொண்டாடுவே நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. பாபா, நீ எப்ப வீட்டுக்கு வருவ? பாபா, வீட்டுக்கா? வீட்டுக்கா? பாபா, பாபா, அழுவியா பாபா? இல்லப்பா, நான் அழுவல. சலீம், அல்லாஹ் உன்னை காப்பாத்துவர். நல்லா இருக்கணும்ப்பா, போய்வா. என்னப்பா பசிக்குது பாபா? அல்லா, காப்புல பாபா. அல்லா, அல்லா, கவலைப்படாதப்பா. பையனுக்கு என் வீட்டுல நான் சாப்பாடு போட்டு அனுப்புறேன். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். சரி போப்பா, போ. ஐயா, பிள்ளைய சாப்பிட வச்சு அனுப்புங்கய்யா. எஸ், நிச்சயம் பாபா. போயிட்டு வரேன் பாபா. போயிட்டு வாப்பா. ஐயா, ஐயா, யார்? நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க, எஸ்பி ரகுநாத் என்ன அனுப்பிச்சார். என்ன எதுக்காக பார்க்க சொன்னார்? உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டது யாருனாலன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதை பத்தி சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேன். இல்ல, காரணமா தான் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல தம்பி, சொல்றேன். நீங்க கேட்டது சொல்லாம செத்தேங்கிற குறை எனக்கு எதுக்கு? சொல்றேன் தம்பி. எங்க ஜாதிக்காரங்க என்ன நல்லவ அப்பாவின்னு சொல்லுவாங்க.
ஆனா இந்த 50 வருஷமா எனக்கு இருந்த நல்ல பேரை அரை மணி நேரத்துல இழந்துட்டேன். ரெண்டு கொலையை செஞ்சுட்டேன். ஒரு நாள் ஜமீலா 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 சலீம் சாப்பிட்டானாமா? இதன் பாய் இதன் பாய் இது அநியாயம். உங்க மகளை கெடுத்து கொண்டிருக்கான். ஒன்று பாருங்களேன். ஜமீலா 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 மகளே 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 ஜமீலா மகளே அடிபட்டுடா மகளே எப்படா பட்டு என்னடா நடந்துச்சு சொல்லுடா மகளே. சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். மெக்கானிக் கோபால் இங்கிருந்து வெளியே ஓடுறான். எங்க போறீங்க பாய்? என் குடும்பத்தை அழிச்சவனை வெட்டிட்டு போற பாய். வேண்டா பாய், அவனை போலீஸ புடிச்சு கொடுப்போம். நான் வெறி பிடிச்சு போய் கொலை செஞ்சது ஒரு நிரபராதி. அந்த நிரபராதியை காப்பாத்த குறுக்க வந்த இன்ஸ்பெக்டரையும் கொலை செஞ்சுட்டு வெறி கண்ணு தெரியல. தம்பி, என் மகளை கெடுத்தவன் யார் தெரியுமா? எங்கிட்ட தப்பான ஆளை கை காட்டிட்டு போனானே அந்த புய்கார பாவிதான். அப்புறமா தான் அது எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அவன் யாரு? என் வீட்டு பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு. அடிக்கடி மோட்டர் சைக்கிள் ரிப்பேர் பண்ண அவன் வருவான். என் கூட அன்பா பேசினான். நானும் மரியாதை கொடுத்து பழகினேன். பாவி என்ன மோசம் செஞ்சுட்டான். அவன் பேர் ரஜினி. ஆமா, இந்த விவரத்தில எதுக்காக கேக்குறீங்க? காரணம் இருக்கு. இவ்வளவு வேதனைக்கிடையிலையும் நான் கேட்டதுக்காக என்ன மதிச்சு சொன்னீங்களே, அதுக்கு என்னோட நன்றி. என் பேரு மதன். நான் வரேன். ரொம்ப பத்தியா இருக்குதா சொல்லுங்க. பழைய சாதம் இருக்குது, ஆனா பில்லுக்கு மேல ₹2 கொடுக்கணும். ஏமா இல்லையா? நீங்க யாரு? அவர் யாருன்னு அப்புறம் சொல்றேன். என்ன விஷயம்? நீ போய் மதனை பாத்தியா? ஆமா. அவன் எங்களுக்கு ஏதாவது தகவல் அனுப்பிச்சிருக்கானா? இல்ல. அவனுக்கு தப்பிச்சு வரணுங்கிற ஐடியாவே இல்லையா? அவரை பத்தி இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அந்த மாலத்தியை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா? புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஆதரிக்க யாருமே இல்ல. அவ திரும்பி பழைய தொழிலுக்கே போயிட்டான். ஹோட்டல்ல போய் பாருங்க, கழுத்துல தாலியோட கண்டவன் முன்னாடி ஆடி பழச்சுக்கிட்டு இருக்கான். அவ புருஷன் திரும்பி வர வரைக்கும் அவளை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணம் உங்கள யாருக்காவது இருந்ததா? மதன் கிட்ட மட்டும் அப்படி என்ன அக்கறை? கொள்ளையடிக்க ஒரு கை குறையுது என்ன? ஏமா, நான் சொல்ற ரெக்கார்டு போதும். நீங்க எல்லாம் யாரும் தெரியாம நான் ஏமாந்தது போதும். ஆனா உங்க கொலகார கூட்டத்துல அவர் மட்டும் தப்பி பிறந்துட்டாரு. நீங்க எல்லாம் உள்ள போய் அவர் வெளியே வரணும்னு நான் சாமிய கூப்பிடுறேன். ஏமா போதும், போ வெளியே. இனிமே இந்த பக்கம் வந்த நானே உன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். யாரடி இவன்? பாட்ட திருட்டு பய மாதிரி இருக்கிறான். ஏமா வர வர உன் சகவாக்க ஒண்ணு நல்ல இல்ல. ஜாக்கிரதை. மனமே
பண்றது ஜெயில இருந்து பாலு தப்பிச்சு வந்துட்டான் உடனே உன அடைச்சிட்டான் நிஜமாவா நிஜமாதா சரி வாங்க போலாம் வா பாலு எங்க உள்ள இருக்கான் பாலு பாலு கமான் பாலு எங்க பாலு ஜெயில்ல அப்பா என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வர சொன்னே அதே நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா அறியாத வயசா புரியாத பருவமா ரஜினி அதான் ரஜினி ஸ்டைல் என்ன வீடு ரஜினி என்ன வீடு என்ன வீடு வீடு என்ன வீடு கில்லாடி ரஜினி ப்ளீஸ் ரஜினி வாடா என்னடி திமிர்ற என்னடி கூப்பிடு ரஜினி இங்கட்டி வந்து கட்டறியா ஏய் போடா போடா कवलपाल सन्ोषमा सावे नल्ला
ஒரு சலூர் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு لا إله إلا الله محمد رسول الله بابا எங்க இருக்க பாபா சலீம் வந்துக்க பாபா சலீம் நான் எங்க இருக்கம்பா பாபா 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 சலீம் பாபா 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 முரளிங்கிற அங்கிள் விட்டு கூட்டிட்டு போவாரு நீ அங்கேயே இருக்கணும் என்ன சலீம் ஏன் பாழுகிற பாபா நீ சத்து போயிடுவியா சரி அப்படின்னு யார் பாத்து சொன்னாங்க ஜமல் தாத்தா சொன்னார் சாச்சா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார்ப்பா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார் ஆமாப்பா உங்க பாபா சீக்கிரமே உங்ககிட்ட வந்துடுவார் சரி இப்ப நேரமாயிடுச்சு நீ புறப்படுப்பா பாபா போயிட்டு வா சரி பாபா பாபா போயிட்டு வரும் பாபா போயிட்டு வரும் பாபா அக்கா கொஞ்சம் எல்லாத்தையும் பாத்துக்க நான் போயிட்டு வந்துடுறேன் எங்க போறேன்னு மட்டும் கேட்காது அபசகுணம் எங்க போறேன்னு நான் கேட்கலடி நீயே சொல்லிட்டு போ இனிமே உட்கார்ந்துட்டு தான் போகணும் போச்சுக்காதடி 18 வயசு பொண்ண எங்க போறேன்னு கேட்கணும் 80 வயசு பொம்பளைய எப்ப போவேன்னு கேட்கணும் இந்த நாட்டு பழக்கண்டி பாரு இன்னைக்கு மதன் ஜெயில இருந்து விடுதலை ஏறாரு அவரை வரவேற்கிறதுக்கு போறேன் அவன் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்த தியாகிய மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு மாலை போடுறதுன்னா மாலைய மாத்திக்குவோம் அவரும் ஒரு விருப்ப தியாகிதான் நீ கல்லாவ பாத்துக்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடு எதுக்குடி மாலை வாங்க அடியே அடியே அடி என்னடி இது பணத்தை போற காலி பண்ணிடுவா போல இருக்குது ஐயோ ஏமா என்ன இதெல்லாம் முரளி வசந்தி உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வசந்திக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படியா சலீமுங்க ஹலோ டாக்ஸில இருக்கான் சலீம் பாபா பாபா சலீம் என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கப்பா சலீம் நீ இந்த முரளி மாமா கூட வீட்டுக்கு போ நான் எஸ்பிய பார்த்துட்டு அப்புறமா வந்து சார் என்ன காபி சாப்பிடு என்ன யோசிக்கிறேன் இல்ல பழைய ஞாபகம் முதல் தடவை நான் இங்க வந்துட்டு போனேன் அதுக்கப்புறம் நான் எப்படி எப்படியோ மறுபடியும் இங்க வந்திருக்கேன் வெளியே போனதும் என் நிலைமை எப்படியோ நெஞ்ச நிமித்தில் நடக்கலாம் மதன் அன்னைக்கு உன்னை திருப்பி அனுப்பினதுக்கு இன்னைக்கு நான் பரிகாரம் தேடிப்பேன் நாளையில இருந்து நீ ஒரு பிரைவேட் டிடெக்டிவா பயிற்சி எடுக்க போறேன் சார் எஸ் நீ ஆசைப்பட்டு உனக்கு கிடைக்காம போன போலீஸ் வாழ்க்கை வேர் உருவத்தில் உனக்கு இப்ப கிடைக்க போகுது தனிப்பட்ட முறையில குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கு அவங்க போலீஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்காங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சார் வெரி குட் உன்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்க்கறதுக்கு வழி இல்லை ஆனா நீ போலீஸ்ல சேர்ந்து என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அதை ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஆகுது நீ செய்யலாம் உன்னுடைய துப்புரியின் திறமையினாலே அரசாங்கத்துடைய விருதுகளையும் பாராட்டுதல்களையும் நீ அடையலாம் நாளைக்கு ஒரு பயிற்சி ஆரம்பிச்சு இனிமே ஒன்னு நாங்க துரத்துவது போக நீ குற்றவாளிகளை துரத்துற பெருமை உனக்கு கிடைக்க போகும் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க் யூ சோ மச் சார் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு வாக்கியம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார் இந்த அதிர்ஷ்டத்துக்கு நான் என்னைக்கும் விசுவாசமா இருப்பேன் சார் நீங்க என்னை பத்தி பெருமைப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் பாருங்க எங்க ஓடுற உங்க நிறைய பேசணும் இந்த சந்தோஷமான செய்தியை நான் மேரி கிட்ட சொல்லி ஆகும் நான் வரேன் சார்
மேரி. மதன், வாங்க. மேரி, தாங்க முடியாத சந்தோஷத்தோட நான் வந்திருக்கேன். எஸ்பி ரகுநாத் எனக்கு ஒரு வேலை தேடி தந்திருக்காரு. அதுவும் எந்த மாதிரி வேலை? காலம் பூரா நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேனே அந்த மாதிரி வேலை. I'm a private detective now. என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு. மேரி, நினைவிருக்கா சில வருஷங்களுக்கு முன்னால உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஊர்ல இருந்து புறப்பட்டேன். இன்னைக்கு புது ஆரம்பம், மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இந்த தடவை நிச்சயமா நீ சந்தோஷப்படும்படிதான் நான் நடந்துக்குவேன். மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராது. மேரி, எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கே நீ தான் காரணம். அதுக்கு நன்றியா. ஞாபகார்த்தமா இதை வச்சுக்க. எனக்கு என்னதான் வாழ்க்கை கிடைச்சாலும் என் பக்கத்துல மேரி இல்லைங்கிற வேதனைய என்னால மறக்கவே முடியாது. உங்க பேர் தான மதன். ஆமா, இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடு சொன்னாங்க. யாரு? இங்க தான நின்னாங்க, காணமே போயிட்டாங்க போல இருக்கு. நான் வரேன் சார். சிநேகிதருக்கு போட்ட மாலை இல்ல, ஆட்டுக்கு போட்ட மாலை. ரஜினி, நான் திருந்தி மட்டும் வரல, நீ ஒரு கொலகாரங்கிற கதையை தெரிஞ்சவனாக வந்திருக்க. அதனாலதான் சொல்றேன், போலீஸ்ல சரணடைகிறது உனக்கும் நல்லது, இவங்களுக்கும் நல்லது. பிரைவேட் டிடெக்டிவ், துப்பறியும் நிபுணர். எங்க ராஜாங்கத்துல காட்டி கொடுக்கறவனை விட்டு வைக்கிறதுக்கு சட்டம் இல்ல. நீங்க திறந்தல என்ன, உங்களை விட்டு வைக்கிறதுக்கு என்னோட சாம்ராஜ்யத்துக்கு இறக்கம் இல்ல. மெரதோஸ்த், நாங்க திருந்தது எங்களுக்கு நல்லதில்ல, நீ திருந்தது உனக்கு நல்லதில்ல. ஆனா நீங்க போலீஸ்ல சரணடைறது உங்க உயிருக்கு நல்லது. மனம், நேற்றைய சிநேகிதன் நாளைய எதிரி, இன்றைய தலைவலி பொறுமையாரு. மெரதோஸ்த், எங்களை பொறுத்த வரைக்கும் சரணடைகிறது அவமானம், திருந்தி வாடுறது கேவலம், இப்படியே வாடுறது ஆசீர்வாதம். நீ எந்த பக்கம்? உங்க டிக்ஷனரி அர்த்தப்படி வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. மேரா தோஸ்த், இப்ப சொல்லு, நீ எந்த பக்கம்? இன்னும் மூணு குண்டு பாக்கி வச்சுக்கோ, உங்க மூணு பேருக்கும் தேவைப்படும். ரஜினி, இதுக்கெல்லாம் பயந்து நான் உங்க பக்கம் சேர்ந்துருவேன் எதிர்பார்க்க வேண்டாம். பாத மாறின முட்டாள இனிமே நாங்களும் சேர்த்துக்க மாட்டோம். ரிவால்வரை தூக்கி பிடிச்சு சுடு. ரஜினி, நீ ரொம்ப அவசரக்காரங்க, குண்டு தீந்து போச்சா? ஆத்திரம் தீரல. மூணு பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டுட்டு கெட்ட பேர் நமக்கு வேண்டாம். மறுபடியும் சந்திக்க வேண்டிய முறையில சந்திச்சு நம்ம கணக்கை தீர்த்துக்கலாம். இன்னிலிருந்து எனக்கும் உங்களுக்கும் குருட்சேத்திர யுத்தம் தொடங்கியிருக்கு. இன்னைக்கு முதல் நாள், இன்னும் 17 நாள் பாக்கி.
அத்தனை நாள் எங்களுக்கு தேவையில்லை. பார்க்கலாம். ரஜினி, இதுவும் நான் சிநேகிதனுக்கு போட்ட. சார் வாங்க வாங்க. யார் நீங்க? என் பேரு மதன். ஓஹோ, நீங்க தான் மிஸ்டர் மதனா? நீங்க இங்க வர போறீங்கன்னு ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் வந்தது. என்ன பாக்குறேன், ஐயர் கையில துப்பாக்கியும் சிகரெட் இருக்கேன்னா? துப்பாக்கி தான் எனக்கு வாக்கிங் ஸ்டிக், சிகரெட் தான் சிந்தனைக்கு விருந்து. உட்கார்ந்தோ. நான் வேதம் மட்டும் படிச்சு பழுத்து போன பிராமணன் இல்ல. அடி உதையில இருந்து அருவா வெட்டு வரைக்கும் தலையை கொடுத்து காய்ச்சி போன விடும். நேக்கு மூளை மட்டுமா, முஷ்டியும் நேக்கு கை கொடுக்கும். என்ன ஆச்சரியப்படுறேன், கீதையில பரமாத்மா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? யோகி தஸ்மாத் யோகி பவா அர்ஜுனா. அர்ஜுனன மாதிரி உண்மையான வீரன் தான் சுத்தமான யோகின்னு சொன்னார். நானும் அப்படித்தான். என்ன புரிஞ்சுக்காதவா என் குடும்பத்தோட விளையாடிட்டா, என் நிம்மதியே குறைச்சுட்டா. அரிஜன் எங்க ஆத்து சமைக்கார. யுவர் ஐடியல் மேன் சார், நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன். ரசிங்கோ ரசிங்கோ, இந்த லோகத்தை நான் பரந்த உள்ளத்தோட பார்க்கிறேன். அப்படிப்பட்ட நேக்கு ஒரு மத ராஸ்கல் மகனா வந்து பிறந்த அவருக்கு சின்ன வயசுல இருந்து வேதத்தை மட்டுமா கத்துக் கொடுத்தேன், அதர்மத்தை ஒழிக்கிறதுக்காக கம்பெழுத்து சுழட்டம் கத்துக் கொடுத்தேன். ஆனா அவன் அதை துர்ப்பயோகம் பண்ணிட்டான். உடனே எனக்கு கோவம் வந்துருத்தோம். பூனை அத்து இருந்துட்டா போடா வழி என்ன? அப்பா நான் சரின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் பல வருஷமா நேக்கம் அவனுக்கும் தொடரவே இல்லை. அடி உதப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் ப்ராடிகல் சன் மாதிரி ஒரு நாள் என் காலில் வந்து விழுந்தான். அப்பா நான் தெரிஞ்சுட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுத்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏண்டா மாட்டு பொண்ணு ஐஷன்ட்டு போயான்னு இதோ ஒரே நொடியில் ஐஷன்ட்டு வரேன்னு போனான். போனவே எப்படி திரும்பி வந்தான் தெரியுமா? இப்ப அவர் எங்க இருக்காரு? இந்த ஆத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்க வேண்டிதான். மூளையில முடங்கி கிடக்கிறான். வாங்கோ வந்து பாருங்கோ. வாங்கோ. புத்தி பேதலிச்சு போச்சு. ஐஷன்ட் வரேன் போனவனே இந்த கோலத்துலதான் காளி கோயில் கண்டுபிடிச்சு. இதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க மருமக அவளை பார்க்கணுமா? இங்கதான் இருக்க. வாங்க காட்டுறேன். என்னோட மாட்டு பொண்ணு இந்த கலசத்துக்குள்ள அடக்கு. சந்ததியை வளர்க்க வேண்டியவ சாம்பல் ஆயிட்டான். அதே காளி கோயில்ல தற்கொலை பண்ணிக்கிட்டான். போலீஸ்காரங்க டெட் பாடி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. மூடப்படி தகனம் பண்ணிட்டேன். வாட் எல்ஸ் கேன் ஐ டு? தற்கொலைக்கு என்ன காரணம்? நேக்கே மர்மமா இருக்கு. போலீசாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மதன், என் பையனுக்கு எப்படி பைத்தியம் பிடிச்சுங்க? என் மாட்டு பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிட்டா? இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம்? ஆயிரத்துல ஒரு பங்கு ஒரு அணுவாவது நேக்கு துப்பு கிடைச்சிடுத்துனா அந்த கொலைக்காரன் இந்த பிராமணன் பழி வாங்காம விட மாட்டான். மிஸ்டர் மதன், பழி வாங்காம விட மாட்டான். பானுவோட கல்யாணத்துக்கு காரணமா இருந்தவனே நான் தான். அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற வெறி உங்களை விட எனக்கு ஜாஸ்தி இருக்கு. எனக்கு நீரே விடுகதையா இருக்கீரே. இவனோட கல்யாணத்துக்கு நீங்க தான் காரணம்னா இவனுக்கும் உங்களுக்கும் எத்தனை நாளா பழக்கம், எப்படிப்பட்ட பழக்கம் தெரிஞ்சுக்கலாமா? போ போ சொல்ற எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் உங்களை வந்து பாக்குறேன். வெற்றியோட வாங்க. துருத்துருக்கிற என் கைகளுக்கு சீக்கிரமா வேலைகளை கொடுக்கும். கண்டிப்பா நான் காத்துட்டே இருப்பேன். யார் நீங்க?
கடைசியா மாலதி யார் வந்து பார்த்தாங்க இல்ல மாலதி யாரையாவது போய் பார்த்தாளா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே நீங்க தான் கூடவே இருந்திருப்பீங்களே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது போலீஸ் கேட்டப்போ இதைத்தான் சொன்னேன் உங்ககிட்ட இதைத்தான் சொல்றேன் நீங்க போலாம் மிஸ் கேத்தரின் மாலத்தியோட கொலைக்கு நீங்க தான் உடந்தேன்னு சொன்னாங்க அது உண்மை நான் தெரிஞ்சு நான் யாருக்கும் உடந்தே இல்ல இது அவாந்தம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க இல்ல இல்ல உன்னை சொல்லிடுறேன் என்ன நம்புங்க பட்டன் ஐயா எப்படி இருக்கு ஃபைன் நீங்க இவ்வளவு நல்லா Dress பண்ணி விடுவீங்கன்னு தெரிஞ்சா நான் தினைக்கும் பக்ரீத் கொண்டாடுவேன் பாபா ஆ நீ புது சட்டை போட்டுக்கலையா ஏன் பாப்பா புது ஜிப்பா புது லுங்கி தொப்பி நம்ம கூட பக்ரீத் கொண்டாட யார் வந்திருக்காங்க பாரு சனி ஐ ஜவல் தாத்தா வந்திரு தாத்தா கூட்டி அனௌன்ஸ் பண்ணே கூட்டி வந்துட்டோம் பாத்தியா சனி இதா உன் கையால எல்லாரும் ஸ்வீட் எடுத்து மதர் என்ன பாசி கொலைகாரங்களை கண்டுபிடிச்சிட்டு பொட்டுன்னு போன வச்சுட்டே அவ யாரு எங்க இருக்கான்னு டீடைல் வேண்டாமோ எங்க டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இப்ப சொல்றது நியாயம் இல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்துங்க சொல்லிடுறேன் அது சரி இந்த முஸ்லிம் வேஷத்துல போய் தான் துப்பு தொலைக்கணியா இது வேஷம் இல்ல சார் இன்னைக்கு பக்ரீத் அதனாலதான் உன் போக்கே எனக்கு புரியல உனக்கும் பக்ரீத்துக்கும் என்ன சம்பந்தம் முடிவுக்கு யார் காரணமோ அவங்களே தான் உங்க வேதனைக்கும் காரணம் சலீம் சலீம் ஏன் பாழுகிற நீங்க பேசுனது இல்ல நான் கேட்டேன் என் பாபா போயிட்டாரு நான் அல்லாதே எனக்கு பாபா இல்ல என் பாபா செத்து போயிட்டாரு தம்பி உன் தோப்பனார் செத்து போனதுனால நீ அனாதே நினைக்காத உன்னை சுத்தி நாங்கெல்லாம் உறவுக்காரங்க மாதிரியா இருக்கு கவலைப்படாதப்பா சலீம் என்ன மன்னிச்சிருப்பா நீ இப்படி அழுக கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவனுடைய பாபா மாதிரி இத்தனை நாளா நடிச்சேன் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் பாவம் இல்ல தெரியுமா ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரு பாபா இருக்காரு அவர் இருக்கும் போது நம்ம யாருமே அனாதை இல்ல எதுக்காகவும் நம்ம அழக்கூடாது சரி தந்தை அவனோ மண்ணுக்கு மூலம் எவனோ யாவுக்கும் அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும் அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும் வானுக்கு தந்தை அவனோ மண்ணுக்கு மூலம் எவனோ யாவுக்கும் அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும் அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும்
நபிகள் பெருமான் மெக்கா விட்டு மதீனா நடந்து பட்ட துன்பம் நமக்கெல்லாம் வருமா நபிகள் பெருமான் மெக்கா விட்டு மதீனா நடந்து பட்ட துன்பம் நமக்கெல்லாம் வருமா அந்த நாளை நினைக்கட்டும் நெஞ்சம் ஆயிரம் தரம் சொல்வேன் நம் துன்பம் கொஞ்சம் அவனுக்கு முன்னால் இங்கு எல்லோரும் மந்தை அனாதி யாரும் இல்லை அவனேதான் தந்தை அனாதி யாரும் இல்லை அவனேதான் தந்தை லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வானுக்கு தந்தை அவனோ மண்ணுக்கு மூலம் எவனோ யாவுக்கும் அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும் அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும் கண்டு சொல்லு உந்தன் கவலை போகின்ற வழி எங்கும் காத்து நிற்கும் சிலுவை கோவில் கண்டு சொல்லு உந்தன் கவலை போகின்ற வழி எங்கும் காத்து நிற்கும் சிலுவை வானில் மூன்றாம் திரை வரும் போது வாசலில் துண்டையிட்டு திருக்குறான் போது துயரத்தை அங்கே சொன்னால் சுகமாகும் சிந்தை அனாதி யாரும் இல்லை அவனேதான் தந்தை அனாதி யாரும் இல்லை அவனேதான் தந்தை லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வானுக்கு தந்தை அவனோ மண்ணுக்கு மூலம் எவனோ யாவுக்கும் அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும் அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும் மதன் மேரா தோஸ்த் உனக்கு என்னுடைய பக்ரீத் வாழ்த்துக்கள் வாட் டு யூ வாண்ட் உன்னோட பக்ரீத் கொண்டாடின பர்மா அழகி இப்ப என் பக்கத்துல இருக்க நாம முதல் முதலா சந்திச்சு தோஸ்தானுமே அந்த ஸ்விமிங் பூலுக்கு உடனே புறப்பட்டுவா இல்ல இந்த அழகி அநாத பணம் ஆயிடுவா கொஞ்சம் மெதுவா பேசு மேரா தோஸ்த் உனக்கும் எனக்கும் இப்போ ஆடு புலி ஆட்டம் வலுத்தவன் ஜெயிக்கணும் இல்ல மேரா தோஸ்த் உன்னாலே எனக்கு ஒரு காரியம் ஆகணும் உடனே வா தனியா வா கட்டிகாரத்தரமா நீ போலீஸ்க்கு தகவல் கொடுக்க நினைச்ச நீ வர்றதுக்கு முன்னாலேயே பகவான் கிட்ட பர்மா காரியம் அனுப்பிச்சிடுவேன் என்ன இதுதான் ரஜினி ஸ்டைல் ஓகே ஆவோ மேரா தோஸ்த் யுவர் கோல்ட் ஃபிஷ் இஸ் மை ஃபிஷ் பாட் அங்க பார் ரஜினி எதுக்காக இந்த மிரட்டு ஒரு ஆப்ளிகேஷன் மேரா தோஸ்த் உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் பெட்டி எடுத்துட்டு போய் டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒருத்தன் கிட்ட கொடுத்து அவன் கொடுக்கற ஒரு பெட்டியை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும் முடியுமா முடியாத இதுக்கு நான் எதுக்கு ஏன்னா டோல்கேட்டுக்கு போற வழி எல்லாம் போலீஸ் கடிபிடி இருக்கு நாங்க போக முடியாத நிலைமை மேரா தோஸ்த் இப்போ நீ போலீஸ்கே தோஸ்த் உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ரஜினி ஏமா வாழ்த்து விட போறியா இல்லையா ஐ வாண்ட் சம் என்டர்டைன்மென்ட் நீ திரும்பி வந்தாத்தான் இந்த மீருக்கு விடுதலை இப்போ தண்ணியை திறந்து விட போற இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள டேங்க் நிரம்பிடும் நீ திரும்பி வரலன்னா இந்த மீன் மூச்சு திணறி செத்துடும் வெடிக்கா இல்ல தண்ணிக்குள்ளேயே மீனுக்கு மூச்சு திணறி வைக்கிறதும்
பிரைவேட் டிடெக்டிவியை கடத்தலுக்கு பயன்படுத்துறதும் ரஜினி ஸ்டைல். ராஜ் தண்ணியை திறந்து விடு. புத்தையா தோஸ்தே கூட்டிட்டு போ. ஹேமா நான் சீக்கிரம் வந்துடுறேன். குட் லக். கம் ஆன். ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். வண்டி செக் பண்ணுமா? அதெல்லாம் இருக்கு, நீங்க தாராளமா போகலாம். தேங்க்யூ வெரி மச் இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள் ஃபாலோ மீ.
தர்ம ஸ்டைல்லாம் விட்டுட்டு புடவை பூ லட்சணமா வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஷூர் ஷூர். பார்க்கறதுக்கு மரியாதையா இருக்கனா? நோ டவுட். எனக்கே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. இனிமேல் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? எங்க அக்கா தான் சொன்னா நீ கண்ணா பின்னா ட்ரெஸ் பண்ணிக்கிற. அதனாலதான் பார்க்கற ஆம்பளைக்கு உன தூக்கிட்டு போக தோணுது. நீ வேணா புடவை கட்டி பாரு. அப்புறம் பார்க்கற ஆம்பளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க தோணும். உங்களுக்கு எப்படி? என்ன கல்யாணம் பண்ணிக்க தோணுதா? ஹேமா புடவை கட்டினா பொம்பளைக்கே கல்யாணம் வந்துடும் போல இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன அங்கேருந்து பதிலே காணும்? எனக்கு கல்யாணம் ஆசையே இல்லை. நடக்க கூடாதது என்னோட வாழ்க்கையில நடந்துருச்சு. என் கூட வாழ வேண்டிய மேரி சிஸ்டர் மேரி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் குடும்பம் இருக்கு. என்ன சொல்றீங்க ஹேமா? நான் உனக்கு மேரிய பத்தி சொல்றேன், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய ஸ்டைனாலங்கிறத நீ புரிஞ்சுக்கிற. மேரியும் நானும் எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் மேரி எங்க இருக்காங்க? அதோ வராங்க. தேங்க் யூ. நீங்க தான் சிஸ்டர் மேரியா? ஆமா. என் பேர் ஹேமா. ஒரு முக்கியமான காரியமா உங்களை பார்க்க வந்து கொஞ்சம் தனியா பேசணும் உங்ககிட்ட. வா. என்ன விஷயம்? உங்களுக்கு உண்மையிலேயே மதன் மேல அக்கறை இருந்தா உடனே என் கூட வரணும். அவரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னடா அப்போ அவருக்கு உன்ன பிடிக்கலையா? உங்களை மறக்க முடியாம அவர் யாரையும் நினைச்சு பார்க்க தயாரா இல்ல. அவர் என்ன கிடைக்கலனா நானும் வாழ தயாரா இல்ல. கல்யாணங்கிறது ஒருத்தரை கட்டாயப்படுத்தி செய்யற காரியம் இல்லையே. கல்யாணங்கிறத ஒரு வயசுக்கு மேல விட்டு வைக்கிறது நல்லது இல்லையே. நமக்காக சிரிக்கிறதுக்கு பத்து பேர் இல்லைனாலும் நமக்காக அழறதுக்காவது ஒருத்தர் வேண்டாமா? இப்ப அவருக்கு யார் இருக்கா? சரி, இப்ப அவருக்காக இந்த இடத்தை விட்டு வர்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல இல்ல, இத புரிஞ்சுக்காம அவரு உங்களை மாதிரியே வாழ நினைச்சா அவருக்கு பேரு சாமியா இல்ல அனாத? அவர் ஒன்னும் அனாத இல்ல. நீங்க சொல்லிட்டா போதுமா? இனிமே அவருக்கு அந்த நிலைமை வர வேண்டாம். அதை மாத்தி அமைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. எங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். ஒருவேளை அது நடக்காம போயிடுச்சுன்னா உங்களை மாதிரி நான் ஒண்ணு கன்னியஸ்திரி ஆக மாட்டேன். பத்து தூக்க மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு என் தூக்கத்தை போக்கிக்குவேன். இப்ப சொல்லுங்க, நான் எங்க போகணும்? வீட்டுக்கா மெடிக்கல் ஷாப்கா? அவசரப்படாதே, என்னால அவருக்கு அனாத பட்டம் வேண்டாம். அவர் மனைவியா உன்னை ஏத்துக்க சொல்லி நான் சொல்றேன். கண்டிப்பா. நிச்சயமா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. எல்லா வகையிலுமே நான் உனக்கு சிஸ்டர் ஆயிட்டேன். இந்த தப்பு மாட்டாதவன் யாருடைய எனக்கு தொடர்பு இல்ல. உடனே என்ன வீட்டுக்கு அனுப்புங்க. ஏழு வருஷம் போகட்டும், வீட்டுக்கு அனுப்புறேன். இந்த திருட்டு பைய பேச்ச கேட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, இது நியாயமா? அநியாயம் தான். ஹலோ, ஏ கொஞ்சம் மிஸ்டர் மதன் உங்களுக்கு. ஹலோ மதன். ஆ ரஜினி, தேங்க்யூ வெரி மச். நீ கொடுத்த பிளான் படி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. ஆமா நடராஜன் இன்னைக்கு ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். ஓகே இதை கொடுக்குறேன். ஸ்பீசர் ரஜினி. எஸ்பிஎஃப். ஓ தேங்க்யூ ரஜினி. மதன் என்கிட்ட சொன்னபோது கூட நான் நம்பலை, ஆனால் நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துட்டேன். இதுக்கெல்லாம் போலீஸ்லேருந்து உனக்கு எவ்வளவு சலுகை கிடைக்கும்ன்றதே கோர்ட்டில் தான் நீ தெரிஞ்சுக்குவேன். மற்றது நேரில் பேசிக்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் மதன். அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நம்ம போகலாம். ரைட் சார். தப்பிச்சு
நர்ராஜ் உடனே வந்திருக்க கதவு தர சீக்கிரம் தர நர்ராஜ் கதவு தர रजनी ना यारा इतना फ्रेंड मादी नीचे उंगे रजनी विषय இவன் பொண்டாட்டி எங்க கிட்ட தப்பிச்சிக்கிறதுக்காக இங்க தான் தட்டல பண்ணிக்கிட்ட. வேல் போய் எடுத்துட்டு வா. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு இவ்வளவு மூல நான் சம்பாதிச்ச பணம் அதுக்கு மேல பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் இருந்தா மட்டும் போதாதுடா இந்த ஐயர தாண்டி போறதுக்கு உங்களுக்கு தில்லு வேணும்டா சார் ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத் ரோஹித் பயலே இந்த மாதிரி காரியம் செய்வேன் நான் நினைச்சு கூட பார்க்கலடா உன்னை கண்ட துண்டமா வெட்டி இந்த காளிக்கு பலி கொடுக்கற எம் பேர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் இல்லடா சார் சும்மா குதிக்காதீங்க என்னடா இத்துணுண்ட காட்டி மிரட்டற ஆத்துக்குடா இந்த பெரிய நீளம் டபுள் பேரல் கன்னடா पसंगे मूड़े अवट
அந்த காலத்து அரிசிடா இது வேற யாரு நம்ம குருக்ஷேத்திர யுத்தத்தோட கடைசி நாள் 18வது நாள்
रजनी இந்த பையன் யார் தெரியுமா ஹுசைன் பாயோட மகன் உன்னால கண்ண இழந்தவன் அவன் உனக்காக பரிதாபப்படுறான் இதை விட பெரிய தண்டனை உனக்கு வேணாம் தம்பி 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 என் முகத்துல காரி துப்பு உன் குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்காக இப்ப கண்ணை இழந்து நான் தெருவுக்கு வந்துட்டேன் ரஜினி நீ தெருவுக்கு வரல சலீம் கும்பிடுற தெய்வத்தோட சன்னதியில் அடிபட்டு கிடக்குறேன் தோஸ்த் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தப்போ கொடுந்தா இருந்த இப்போ கண்ணு போறதுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கே வேற தோஸ்த் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு சந்தோஷமா வர ஆச்சரியப்படாத இதுதான் மனுஷனா மாறிட்ட ரஜினியோட ஸ்டைல் ரஜினி இப்பதான் நீ என்னோட உண்மையான தோஸ்த் ஐ அட்மயர் யூ ரஜினி ஆச்சரியப்படாத இதுதான் மதன் ஸ்டைல் அவோ மேரா தோஸ்த் லெட்ஸ் கோ டு தி போலீஸ் மிஸ்டர் மதனின் சாதனைகள் குறித்து காவல்துறையினரான நாங்கள் உண்மையிலேயே பெருமை கொள்கிறோம் அந்த பெருமை தனித்தன்மை வாய்ந்தது சட்டத்தினால் தண்டிக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டவர்களாகவே இருந்துவிடக் கூடாது அவர்களும் மற்றவர்களைப் போல் உன்னதமான வாழ்வு வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு மிஸ்டர் மதனே சாட்சி அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதோடு காவல்துறையின் சார்பாக இந்த கேடயத்தை வழங்குகிறேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த கேடயத்தை நான் எனக்காக வாங்கிக்கல இன்னொருத்தர் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் அது யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த சமுதாயத்துக்கு நான் எதிரியா இருந்தேனோ அந்த சமூகத்தினாலேயே எனக்கு கேடயமும் மாலையும் கிடைக்க வச்ச பெருமை சிஸ்டர் மேரிய சாரும் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை உங்க பாராட்டெல்லாம் எனக்கு இல்லை அதனால முறைப்படி இந்த கேடயம் அவங்களுக்கு தான் சேரும் இத நான் வாங்கணும்னா நான் கொடுக்கிற பரிசு நீங்க வாங்கிக்கணும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க பாத்தியாடா மனம் போல மாங்கல்யம் சொல்லுவா இங்க மாவள தோரணம் இல்ல நாதஸ்வர வாத்தியம் இல்ல எல்லாருக்கும் நிறைஞ்ச மனசு இருக்கு கெட்டி மேளத்துக்கு பதிலா கைய நன்னா கொட்டி அவளை வாழ்த்துட்டு அவ ஆத்துக்கு போய் நன்னா சாப்பிடுங்க ஆ